ஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக நான் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் முக்கால் பவுல் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண தயிர் தான் சேர்த்துருக்கேன். இது கூட பவுடர் சுகர் ஒரு பவுல் சேர்த்துருக்கேன். இது சுகர் வந்து நார்மலாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அதை ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ். அதே பவுலில் ஒரு பவுல் வந்து நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எஸ்பிஏ சன்ஃப்ளவர் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதே பவுலில் 1.5 பவுல் வந்து மைதா மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே சல்லடையில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சாரி 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பேட்டரில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 பவுல் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்ஸில் கரைச்சி எடுத்துகிட்டு பவுலில் வந்து நீங்கள் அதை ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுலில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பேட்டர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ் நீங்கள் நட்ஸு எது வேணால் போடலாம். நான் வந்து டுட்டி ஃப்ரூட்டி தான் போட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்தது. 30 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் எடுத்து கேக் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.